ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வாழைக்கா வருவல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வாழக்கா வருவல் வந்து எல்லா குழம்பு சாதத்து வெரைட்டி ரைஸ் கூடயும் ரொம்பவே அருமையான காம்பினேஷனுங்க மூணே மூணு பொருள் மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக அந்த வாழக்கா வறுவலை செய்திடலாம் வாங்க இதை டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கிறேன் அதோட காம்பு பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பீலர் வச்சு தோல் எல்லாத்தையும் பீல் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பீலர் வச்சு பண்ணுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் தோல் எல்லாம் அப்புறமா வாழைக்காவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுங்கள் அப்போ தான் பொறிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே நேரம் கட் பண்ணும்போது ரொம்ப தின்னாகவும் கட் பண்ணாமல் ரொம்ப தடிமனாகவும் கட் பண்ணாமல் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப மெல்லிஸாக இருந்ததுன்னா வாழைக்காய் பொறிக்கிறதுக்கு சரியாக வராது இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பொறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம பரட்டும் போதுமே உடஞ்சி போகாதே இருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்குன்னா எக்ஸ்ட்ராவாக கூட கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவு மிளகும் சீரகமும் உணுக்கி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக கலருக்காக வேண்டி காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்குறேன் அது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல தண்ணி தெளிக்காமல் வாழைக்கால இருக்கிற ஈரத்துலேயே மசாலா எல்லாத்தையும் நல்லா பரட்டி எடுத்துருங்க வேணும்னா மட்டும் தண்ணி தெளிச்சிக்கோங்க இது ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி மட்டும் நான் தெளிச்சுக்கிறேன் இந்த மாதிரி தெளிச்சுட்டு சேர்க்கும்போது மசாலாவும் பிரியாமல் வெந்து வரும் காயோடு சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும் கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பசஞ்சிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வரும் அதே நேரம் மசாலாவும் எல்லா பக்கமும் நல்லா கோட்டிங் ஆகி வந்துடும் கை வச்சு பசிய தெரியல அப்படின்றவங்க ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா குலுக்கி எடுத்திங்கன்னா கூட மசாலா நல்லா ஒட்டி வந்துடும் நீங்கள் பரட்டி எடுக்கும் போது மசாலா வந்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ கடையில் வந்து எண்ணெய் சூடாக இருக்குது எண்ணெய் வந்து ஒரு கால்வாசி அளவு மட்டும் ஊற்றிக்கோங்க ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது இதுக்கு என்ன போடும்போது நல்ல சூடாக இருக்கணும் ஹைஃப்ளேமில் இருந்தால் தான் மசாலா வந்து பிரியாமல் வரும் போட்ட உடனே வாழைக்காய் வந்து நல்லா பொறிஞ்சு மேலே வந்துடும் இதில் என்ன கொள்ளுற அளவுக்கு நீங்கள் வாழைக்காய் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு பத்து பீஸ் வரைக்கும் வாழைக்காவை போட்டிருக்கிறேன் போட்ட உடனே திருப்பி விட வேண்டாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் சேஞ்ச் ஆகி வந்தோன்னே நீங்கள் வாழைக்காய் எல்லாத்தையும் திருப்பி போட்டு நல்லா பெரட்டி பெரட்டி விடுங்க நீங்கள் போடும்போது எண்ணெய் வந்து ஹை ஃப்ளேமில் நல்லா சூடாக இருக்கணும் அதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு நல்லா பொரிச்சு எடுங்க இது வேகிறதுக்கு ஃபுல்லாக நல்லா வேகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க ஆகும் நம்ம வாழைக்காயை நறுக்கிட்டு பரட்டி எடுத்துட்டு இதில் பொறிச்சு எடுக்கிறதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ஈஸியாக டேஸ்ட்டாக சூப்பரான ஒரு வாழைக்காய் வறுவல் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு வாழைக்காவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது மாவு பொருள் எதுவுமே சேர்க்காம சூப்பரான வாழைக்கா அவரவல் ரொம்ப ஈஸியாக செய்துட்டோம் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டான வாழைக்கா அவரவலை ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க இதே மாதிரி மீதம் இருக்கிற வாழைக்கா எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலையே பொறிச்சு எடுத்துடலாம் இந்த எண்ணெயில் இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கும்போது எண்ணெயும் குடிக்காதுங்க நம்ம மாவு எதுவுமே சேர்க்காததுனால எண்ணெய் சுத்தமாக குடிக்கவே குடிக்காது பொறிச்சு முடித்தோடனே மசாலாவும் பிரியாமலும் வரும் அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த டேஸ்டான வழக்கவரவல் மெயினாக சாம்பார் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளவு அருமையாக இருக்குங்க அது மட்டும் இல்லை எல்லா வெரைட்டி ரைஸ் கூடையும் எல்லா குழம்பு சாதத்து கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான காம்பினேஷனுங்க இந்த டேஸ்டான வழக்காக வரவில்லை நான் சொன்ன மத்தில நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ